ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் அப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. இன்றைக்கி வந்து நம்ம மிராக்கள்டெல்லாம் பார்க்குறக்கு முன்னாடி இது நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 30ஆம் தேதி அன்னைக்கு வருது. 29ஆம் தேதி ராத்திரி 7 மணியோடு நீங்கள் பேர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது, சரிங்களா? ஸோ தொடர்ந்து இதை பற்றி செய்கிறவங்களுக்கு இதை பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ் தெளிவாக தெரியும், இது எப்படி பண்ணணுங்கிறது. சில பேர் வந்து மெசேஜில் பார்க்குறேன் நான் கமெண்ட்டில், இதுக்கு என்ன ப்ரொசீஜர் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நான் வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்கிற ப்ரொசீஜரை நீங்கள் தெளிவாக கேட்டாலே போதும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோலேயே நம்பர், உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு, வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்புனா மட்டும்தான் இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா அதை பற்றின முழு விவரமும் அதில் வந்து நம்மளால் கொடுக்க முடியாது, சரிங்களா? அதனால் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒன்று தான் வழி. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் செய்யும் போது இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உள்ளூராக இருந்தாலும் சரி, வெளியூராக இருந்தாலும் சரி, சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். எனக்கு கமெண்ட் பண்ணும்போது நான் பார்க்குறேன், அதுக்காக வேண்டி இதை நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது, சரிங்களா? இன்றைக்கி வந்துட்டு ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை வழிபாடுங்கிறது எல்லோரும் வந்து செய்வீங்க. சுக்கரஹோரை வழிபாடு செய்கிறவங்க பர்டிகுலராக இந்த வைபவ லக்ஷ்மி விரதம்னு ஒன்று இருக்குங்க. இது வந்துட்டு அதாவது துர்க்கையோட ஒரு அம்சமாக இந்த அன்னை வந்து பார்க்கப்படுறாங்க. ஆல்ரெடி இந்த வைபவ லக்ஷ்மி விரதம் செஞ்சு 500,000 பேர் பலனடைஞ்சிருக்காங்க. பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும் அப்படின்ற அளவுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடாக வந்து பார்க்கப்படுதுங்க, சரிங்களா? ஸோ இந்த வழிபாடை நம்ம எப்படி செய்யலாம், இன்றைக்கே அது எப்படி செய்யணும், சுக்கரஹோரையில் சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான், பட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்க. அதாவது எனக்கு இப்போ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது, ஒரு வழியும் எனக்கு தெரில, அடுத்து என்ன செய்ய போகிறேன்னு கூட எனக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த வைபவ லக்ஷ்மி விரதத்தை வந்து என்னென்னு தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ண பாருங்கள். சூப்பரான ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்க. ஸோ இப்போ வாங்க, சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க. அக்கா வணக்கம், நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். அண்ணன் இன்றைக்கி 4 வருஷமாக குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நான் போன வருஷத்துலேருந்து அமௌண்ட் பே பண்ண ஆரம்பிச்சேன் பூஜைக்காக. வரையம்மன்ட்ட ப்ரே பண்ணால் எல்லாமே மேஜிக் மாதிரி நடக்கும் அப்படின்னு நான் நீங்கள் எல்லா வேண்டுதலும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் இதுவும் நடக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். கரெக்டாக நாங்கள் போன வருஷம் ஜூனில் பே பண்ணேன். அதுலேருந்து கரெக்டாக 1 வாரத்துக்குள்ளே அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்ற நியூஸ் வந்தது. அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு மாதமும் கடைசி டெலிவரி வரைக்குமே நல்லபடியாக நடக்கணும்னு ப்ரே பண்ணிகிட்டே இருந்தோம். போன மாதம் கடைசியாக வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு பாப்பா ஆரோக்கியமாக நல்லபடியாக பிறந்திருக்காங்க. இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, டாக்டர் டேட் சொன்னது வேற, ஆனால் பாப்பா பஞ்சமி அன்னைக்கு அம்மானே வந்த மாதிரி வீட்டுக்கு அண்ணனுக்கு பொன்பிள்ளை பிறந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். எங்கள் ப்ரேயருக்கு எல்லாத்துக்கும் எல்லா சேவைகளும் நீங்கள் செய்ததுக்காகவும் உங்களுக்கும் நன்றி அக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா கேட்கும் போதே. அவங்க சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க, 4 வருஷமாக அவங்க அண்ணா அன்றைக்கி குழந்தை இல்லாமல் கன்சீவ் ஆகணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அப்போ பேர் கொடுக்க ஆரம்பித்தது. குழந்தை பிறக்கிறவர் கிட்டத்தட்ட 1 இயராக அவங்க பேர்கள் வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க, சரிங்களா? இப்போ நல்லபடியாக அன்னைக்கிட்ட வேண்டுற மாதிரியே பஞ்சமிலேயே வந்து பெண் குழந்தை வந்து பிறந்திருக்கு, வராகனையே போய் பிறந்திருக்காங்க அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ரொம்ப சந்தோஷம், அந்த குழந்தை நல்லா இருக்கணும், அன்னையோட ஆசீர்வாதம் இன்னும் பரிபூர்ணமாக அவங்களுக்கு கிடைச்ச நீடூழி வாழணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க. உங்கள் நம்பிக்கைக்கு கிடைச்ச ஒரு வெற்றி, அன்னைக்கு நன்றிகள் சொல்லுங்கள், அது போதும். இன்றைக்கி நம்ம சகோதரி வீட்டில் மிராக்கல் டைம். இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் முருகனோட படம் வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க. சாம்பிராணி புகை வந்து காமிச்சிருக்காங்க. அந்த சாம்பிராணி புகையில் தான் வந்துட்டு அன்னையோட முகம், 2 கண், அந்த மூக்கு வாயெல்லாம் அப்படியே வராக ரூபத்தை கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கு, ரவுண்ட் பண்ணி தெளிவாக தெரிது அந்த 2 கண் வாயெல்லாம். பார்த்துட்டுருக்க உங்கள் கண்களுக்கும் வர என்னோட அந்த அருமையான முகம் தெரிஞ்சதுன்னா சந்தோஷமாக லைக் பண்ணிட்டு எஸ்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போது நம்ம இந்த வைபவ லட்சுமி வழிபாடு செய்கிறக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேங்க, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த அன்னையை வழிபாடு பண்ணுறக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மஞ்சள், குங்குமம், திருநீர்,
இது மூணு மட்டும் நமக்கு இருந்தாலே போதுங்க. நிறைய பேர் குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டு செவத்தில் வந்துட்டு மஞ்சளை தடவி அதுக்கு மூன்று அந்த பொட்டுகள்லாம் வச்சு மஞ்சள் தடவி வந்து வழிபாடு பண்ணுவாங்க. செவத்தில் அப்படி செஞ்சு குலதெய்வம் உருவம் வைக்கக்கூடாதவங்க, அதாவது கருப்பராயன் சுவாமியெல்லாம் வைக்க முடியாது இல்லையா, ஒரு சில சுவாமிகள் வந்து உருவமாக வைக்க முடியாதவங்க வீட்டிலே வந்து மஞ்சள் அப்படி தடவி வந்து வழிபாடு பண்ணுவாங்க. இப்போது இந்த வைபவலட்சுமி வழிபாடும் சேம் நீங்கள் இதே மாதிரி வந்து நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைனாலும் கூட வாரத்தில் ஒரு வாட்டி சுக்கரகோரையில் நம்ம செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம சுக்கரகோரையில் தான் செய்ய போகிறோம். ஸோ அதை செய்கிறக்கு வந்துட்டு ஒரு தட்டில் வச்சும் கூட நீங்கள் செய்யலாம், சரிங்களா. என்ன பண்ணுன்னா, சுக்கரகோரை டைமிங்ஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி எந்த நேரம் இருக்குது இன்னைக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த சுக்கரகோரை டைமிங்கில் வந்து இன்றைக்கி செய்யுங்க. நான் டைமிங் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு மதியம் இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்ன கூட நீங்கள் பண்ணலாம். மதியம் 1-2 வந்துட்டு சுக்கரகோரை இருக்குங்க. சப்போஸ் இந்த மதிய நேரத்தை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ராத்திரி நேரம் வந்து நீங்கள் பண்ணலாம். ராத்திரி நேரம்னா எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ தொடங்குது அப்படிங்கிற அதையும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ராத்திரி நேரமாக இருந்துச்சுன்னா 8-9, சரிங்களா, அந்த நேரத்தில் வந்து நமக்கு சுக்கரகோரை வந்து இருக்குது. ஸோ இந்த இரண்டு சுக்கரகோரை டைமிங்கில் நீங்கள் எந்த டைமிங்கை சூஸ் பண்ணி பண்ணாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ராத்திரி 8-9 வரை 1 மணி நேரம் இருக்குது. நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு பெரிய ஒரு பிளேட்டு மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு தாம்பாளம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டு மாதிரியோ இல்லை சின்ன பிளேட்டு மாதிரியோ எடுத்துட்டு உங்களுக்கு பிக்சரில் வந்து இப்போ நான் ஒரு இமேஜ் வந்து காமிக்கிறேன், அதே போல் வந்து நீங்கள் வரையணும், சரிங்களா. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பிக்சர் பார்க்குறீங்கள, இதில் இருக்க மாதிரி தான் நம்ம வைபவ லட்சுமி வந்து வழிபாடு பண்ணணுங்க. எப்படின்னா, ஒரு ஸ்டார் வந்து வரையணும். இந்த ஸ்டார் வரைகிறது வந்துட்டு எதுலனா மஞ்சளில் வந்து வரையணும். மஞ்சத்தூள் இருக்கு இல்லைங்களா, நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு தட்டில் நீங்கள் மஞ்சள் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி வரையணும். தண்ணி தொட்டு நீங்கள் லேசாக கெட்டியாக வரையலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் பவுடர் ஃபார்மேட்டில் கூட இது வரையலாம். இந்த மாதிரி ரெண்டு வகையாகவும் நீங்கள் செய்யலாம். இப்போ மஞ்சளால் அந்த ஸ்டாரை வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ சென்டரில் ஒரு ரவுண்டு வந்திருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு குங்குமத்தால் வந்து அந்த ரவுண்டு வந்து போடணும், சரிங்களா. அந்த ரவுண்டு வந்து குங்குமத்தால் வரைஞ்சிட்டு சென்டரில் அந்த மூணு பட்டை வந்து நெத்தியில் ஒரு குங்குமம் வச்சுருக்காங்க, அந்த மூணு பட்டை போடுறது வந்து பார்த்திங்கன்னா திருநீரால், சரிங்களா. அது வந்து திருநீரால், நான் சொன்ன மாதிரி நீங்கள் தூளாக, அதாவது திருநீரை எடுத்து தூளாக பயன்படுத்தினாலும் சரி, அப்படி இல்லைன்னா தண்ணியில் கரைச்சும் கூட நீங்கள் அதை வரைஞ்சி செய்யலாம். உங்களுக்கு அது எப்படி போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கோ அந்த மாதிரி இந்த சிம்பிளை வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு நீங்கள் செவுத்தில் வரைஞ்சும் நீங்கள் செய்யலாம். செவுத்தில் ஒரு இடத்துல நீங்கள் பூஜை அறையில் ஒரு செவுத்தில் வச்சு கூட வாரம் வாரம் வைபவ லட்சுமியை கும்பிட்றதுங்கிறது குடும்பத்துக்கு பயங்கரமான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து செல்வ செழிப்பை ஏற்படுத்துங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம் தான், சரிங்களா. அம்மனோட ஒரு அம்சம், துர்க்கையோட ஒரு அம்சமாக இவங்களை பார்க்கப்படுது. ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. ஸோ தொடர்ந்து செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இல்லை செவுத்தில் வந்து இப்படி வரைஞ்சி வச்சு கூட பண்ணலாம், இல்லை வார வாரம் இப்படி நீங்கள் தட்டில் இப்படி செஞ்சு கூட நீங்கள் செய்யலாம், சரிங்களா. இப்போ இது வந்து வரைஞ்சாச்சு. இது மட்டும் நீங்கள் வரைஞ்சி பூஜை அறையில் சுக்கரகோரையில் இதை செய்யணும். இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு இந்த அன்னையோட நாமத்தை ஒரு வரி மந்திரம் வந்து இவங்களோட இருக்குங்க, அதை வந்துட்டு குங்குமத்தால் 308 நம்ம அர்ச்சனை பண்ணணும், சரிங்களா. எத்தனை வாட்டினா 308 ஒரே ஒரு வரி தான், அவங்களோட பெயரை சொல்லி அந்த நாமத்தை வந்து நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதுவும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், 308, சரிங்களா. இந்த மந்திரம் எப்படி சொல்லணும்னு உங்களுக்கு சொல்கிறேங்க. சுக்கர வைபவ லட்சுமி நமோ நம. ரொம்ப சிம்பிளான ஒரு வரி மந்திரம் தான். இதை வந்துட்டு 308 சொல்லுங்கள். சுக்கரனோட ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடச்சிரும், அந்த அன்னையோட ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடச்சிரும். ஏன்னா வெள்ளிக்கிழமை சுக்கரகோரையில் இவங்களை செய்கிறது தான் கரெக்டான ஒரு முறை. சுக்கரகோரையில் நம்ம செய்யணும் இந்த வழிபாடு. இன்றைக்கி மிஸ் பண்ணவங்க நீங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சுக்கரகோரையில் எந்த டைம் சுக்கரகோரை வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் இதை செய்யுங்க. வெளியூர் நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங்ஸ் மாறுபடும், அதனால் உங்கள் ஊர் கேலண்டருக்கு இல்லை கூகுளில் அடித்து பார்த்துட்டு நீங்கள் இதை செய்யுங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம், பவர்ஃபுல்லான ஒரு அன்னை வந்து வழிபாடு பண்ண போகிறோம். நீண்ட நாட்களாக நடக்காத எப்பேற்பட்ட விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நடத்தி காமிக்கக்கூடிய சக்தி வந்து இவங்களுக்கு இருக்குது. அதுவும் பயங்கர ஸ்பீடாக வந்து நடத்தி காமிப்பாங்க. பல பேர் செஞ்சு பலனடைஞ்ச ஒரு விஷயங்க, அதனால் நம்பிக்கையோடு அந்த விஷயத்தை வந்து செய்யுங்க. சப்போஸ் இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு நான் எல்லாமே இன்றைக்கி செஞ்சுட்டேன், இந்த மஞ்சள் குங்குமம் வச்சு தான் நான் வரைஞ்சி செஞ்சுருக்கேன், இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் செவுத்தில் அப்படியே வச்சு செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நீங்கள் வார வாரம் அப்படியே அதை வழிபாடு பண்ணிக்கலாம்.
இப்போ தட்டில் வச்சு பயன்படுத்தினவங்க அந்த குங்குமத்தை வந்துட்டு மறுபடியும் நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. நெத்தியில் வைக்கிறக்கு இல்லை ஏதாவது நல்ல விஷயமா போகிறீங்க, ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா கூட அதை நெத்தியில் வச்சுட்டு போகும்போது நினச்ச மாதிரி வந்து அது நடந்துடும். ஸோ இந்த மாதிரி வகையில் வந்து அது பயன்படுத்திக்கலாம். அந்த மஞ்சளெல்லாம் வந்து எடுக்க முடியல, அது வந்து நீங்கள் தண்ணியில் கரைச்சி தான் போட்டிருக்கீங்கன்னா தண்ணியிலேயே கரைச்சி விட்டுடலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அடுத்த வாரம் செய்யும் போது புதுசாக மறுபடியும் இதே போல் வரைஞ்சி அந்த அன்னைக்கு அர்ச்சனைகள் செய்யணும். இது ஒரு நேரம் நீங்கள் விரதம் இருந்து கூட இந்த வழிபாடு செய்யலாம். சுக்கரஹோரையில் ஒரே ஒரு நேரம், எந்த டைம் சுக்கரஹோரை வருது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் பாலும் பழமும் மட்டும் எடுத்துகிட்டு விரதம் இருந்து செய்கிறது இன்னும் கூட பயங்கரமாக ஒரு பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகுங்க. அது வந்து உங்கள் உடல்நிலையை பொறுத்து உங்களுக்கு விரதம் இருக்க முடிஞ்சால் நீங்கள் இருக்கலாம், இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். விரதம் இருக்கிறது கூட வெறுவயத்தோடு இருக்கக்கூடாது, பாலும் பழமும் சாப்பிட்டு தான் அது இருக்கணும். ஸோ இதுதான் விரத ப்ரொசீஜர். இவ்வளவு தாங்க ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக பலன் கொடுக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துட்டு இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி, தேங்க்யூ ஸோ மச்.